ಓಂ ಶರಣಾಗತ ದೀನಾರ್ಥ ಪರಿತ್ರಾಣ ಪರಾಯಣಿ ಸರ್ವಸ್ಯಾರ್ಥಿಗರೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2022 ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்கள் வரிசையிலே கடக ராசி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தர இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேயர்களே நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறது நிறைய அன்பர்கள் ஆர்வத்துடன் கலந்துகிட்டு இருக்காங்க விருப்பமுள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதலுக்கு தயாராகுங்கள் கடகம் காலபுருஷனுடைய நான்காம் வீடு சந்திரனுடைய வீடு குரு பகவான் உச்சம் பெற்றும் செவ்வாய் நீச்சம் பெறும் வீடு தாய் வீடு அப்படின்னே சொல்லலாம் நாலாம் இடம் சந்திரனுடைய வீடு அப்படிங்கிறதுல இங்கே புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியிருக்கும் இந்த கோச்சார பலன்கள் பற்றி எப்போ சொல்லும்போது நான் முதல்ல ரெண்டு பாயிண்டை சொல்லிடுவேன் ஒன்று கோச்சார பலன்கள் என்பது அதாவது கோள்களின் சார பலன்கள் என்பது ராசிக்கானது தான் லக்னத்துக்கு கிடையாது இரண்டாவது கோச்சார பலன்கள் என்பது ஜாதக தசாபுத்திகளை மீறி செயல்படும் தன்மை பெற வேண்டும் என்றால் உங்களுக்கு மோசமான ஜாதக தசாபுத்தி நடந்தால் மட்டும்தான் உண்டு அப்படி இல்லாத பட்சத்தில் கோச்சார பலன்கிறது 20-30% மட்டுமே பலன் செய்யுங்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது மிக மோசமான கோச்சார பலன்களின் விளைவுகள் கூட உங்கள் ஜாதகப்படி மோசமான அப்போ ஒரு டைம் நடந்துக்கிட்டு இருக்கணும் தசாபுத்தி அதுதான் பாதிப்புகளை தரும் சரிங்களா ரிஷபராசியிலிருந்து ராகு பகவான் ஏப்ரல் 12 அன்று மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிவிடுகிறார் விருச்சிக ராசியிலிருந்து கேது பகவான் துலா ராசிக்கு பின்னோக்கி பயணம் செய்கிறார் இப்போ இது உங்களுடைய பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 4ஆம் இடத்தில் கேதுவும் 10ஆம் இடத்தில் ராகுவும் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் வரும் இதில் முதல்ல ராகுவை எடுத்துக்கலாம் ராகு உங்களுடைய தனாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் முதல்ல 10ஆம் இடத்துக்கு போகிறார் அதாவது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் போய் உட்கார்றார் ராகு பகவானுக்கு பொதுவாக 10ஆம் இடம் உகந்த ஸ்தானம் தான் 10இல் ஒரு பாவியேனும் இருப்பது நன்றுதான் அப்படிங்கிற விதிப்படி தொழிலில் மாற்றங்கள் வரும் புதிய முதலீடுகள் செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆளாய் பறக்க வைக்கும் வேலையில் அதாவது ரெஸ்ட்டுங்கிறது இனிமேல் நீங்கள் அடுத்த 1.5 வருஷத்துக்கு எதிர்பார்க்கவே முடியாது வேலையில் மேலும் 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 முன்னேற்றம் அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகளை தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்ய வைக்கும் வெளியூர் வெளிதேசம் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி தரும் புரியுதுங்களா வெளியூர் வெளிதேசம் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி தரும் புதிய கூட்டாளிகள் முதலுடன் வந்து சேருவார்கள் அதன் மூலமாக பொருளாதார வெற்றிகளை அடைய முடியும் இன்னொன்று அடுத்து வர சூரியனுடைய நட்சத்திரத்திலிருந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு டிராவல் பண்ணும்போது 4-11 சுக்கரனுடைய சாரத்தில் ராகு வீடு கட்டும் வாய்ப்பை ஏற்படுத்தும் அபிலாசைகள் பூர்த்தியாகும் அந்நிய தேசத்திலிருந்து நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் வந்து சேரும் வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புதிய வண்டி வாகன ஆபரண சேர்க்கையை அனுபவிப்பீர்கள் வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு நகை நட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுப்பார் பண விஷயத்தில் தாராளமயமான ஒரு பணப்புழக்கம் இருக்கும் நீண்ட காலம் இழுபறியில் இருந்து வந்த சிக்கலான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஸோ ராகு உங்களுக்கு உட்கார பொசிஷன் எல்லா விதத்திலையும் நல்லது அதற்கடுத்தது அவர் வந்து கேதுவனுடைய நட்சத்திர சாரத்துக்கு போகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக கேது சுக்கரனோட வீட்டில் இருக்கிறனால அந்த சுக்கரனுடைய சாரத்தில் இருப்பது போலவே தொடரும் புரியுதுங்களா ஸோ வீடு கட்டுவதற்கு வாகனம் வாங்குவதற்கு உடல் சுகத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மனை யோகம் பெறுவதற்கு சொத்து பிரிவில் உண்டான சொத்துக்களில் இருக்க பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கு மனக்கவலையில் தீர்வு பெறுவதற்குன்னு எல்லா விதத்திலையும் ராகுவனுடைய பொசிஷன் இஸ் குட் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ராகுவின் 10ஆம் இடத்து நிலைங்கிறது எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கே இருக்கும் அடுத்து கேது 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிற கேது பகவான் உங்களை இல்லத்தில் நிம்மதியாக இருக்க விட மாட்டார் ஏற்கனவே ராகு இருக்கிற பொசிஷனே வேலை வேலைன்னு ஓட வைப்பாருங்கிற போது கேது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் கிளம்ப வைப்பார் உடல் சுகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அவர் 6-9 குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் முதல்ல டிராவல் பண்ணுறாரு 6-9 குருவனுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தின் வாயிலாக தான் துலா ராசிக்குள்ளே நுழைவார் அப்போ நோயை கொடுப்பது உடல் பலகீனத்தை கொடுப்பது சொத்து 10 சுகங்களில் சில சிக்கல்களை தருவது போன்ற வெட்டி தரும் முதலே சொத்து பிரச்சனை தீருங்கிற அமைப்பை ராகு கொடுப்பாரு கேது அந்த சொத்து பிரச்சனையை கொடுப்பாரு
ஹெல்த் இஸ்யூஸ் கொஞ்சம் வந்து நீங்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும். அல்லது நீண்ட காலம் நோயில் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கேது என்கின்ற மருத்துவ காரகன் வந்து உங்களுக்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக தீர்த்து வைக்கும் அமைப்பை கொடுப்பார். நோய் தீரும், விதிகள் உண்டாகும், தூக்கம் கெடும். நிச்சயமாக வந்து நிம்மதியான தூக்கம், ஹாயாக இருக்கும், ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டுருக்கோங்கிறதெல்லாம் இனிமேல் அடுத்த 1.5 வருஷத்துக்கு நடக்காது. ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்னு இருக்கும். பழைய கலைப்பொருட்கள் வாங்கி குவிப்பீர்கள். புதிதான ஒரு சூழலில் வசிக்கும் சூழ்நிலைகள் உண்டாகும். 4வது இடம் என்பது வீடு, வாகனம், மனை யோகம் இவைகளை குறிக்கிற இடம். இங்கே கேது பகவான் வரும்போது முயற்சிகளுக்கு பிறகு வீடு அமைவது, வாகனம் அமைவது, மனை யோகம் அமைவது, சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து தீர்வுகளை நோக்கி நகர்வது போன்றவையும், தன் சுகத்தில் மாற்றமும் தன் சுகத்தில் நெகட்டிவும், இந்த ரெண்டு பலன்களுமே கேது வந்து அந்த இடத்துல உட்காரும்போது தருவார். அதற்கடுத்து அவர் பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது செவ்வாய் போல செயல்பட ஆரம்பிப்பார். கடக ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதிங்கிறதுல மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்தேறிவிடும். கேது வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணி அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பலன்களே இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகங்கள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உயர்கல்வியை எதிர்நோக்கி காத்திருந்தவர்களுக்கு கல்வியினால் மேன்மை கிடைக்கும். தடைகள் நீங்கும். காதலில் வெற்றி பெறும் அமைப்பு உண்டாகும். குலதெய்வ அனுகிரகம் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆன்மீக நாட்டங்கள், ஆன்மீக எண்ணங்கள் மேலெங்கும். ஆன்மீக எண்ணங்களை 4வது இடத்துல இருக்க கேது கொடுப்பாரு. தாயாதி வர்க்கத்துடன் இருந்து வந்த முரண்பாடான கருத்துகள் நிவர்த்தியாகும். 10வது இடத்தின் செவ்வாயின் நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்ணும்போது, ராகுவின் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் ரெண்டுல டிராவல் பண்ணும்போது அவர் செவ்வாய் போலவே செயல்படுவார் என்கின்ற விதியின் அடிப்படையில் பூமி லாபம், பொருள் லாபம், சகோதர வர்க்கத்துடன் இருந்து வந்த கசப்பான மன நிலைவுகள் முறிவுக்கு வருவது, தொழிலில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம், அந்நிய தேச தொடர்புகளால் ஏற்படும் தொழில்கள், மாற்று மதத்தினரால் நன்மை பெறும் வாய்ப்புகள் போன்றவற்றை உருவாக்குவார். புரியுதுங்களா? 4வது இடத்தில் கேது என்பதில் வந்து ஓய்வு குறையும், தூக்கம் குறையும், டென்ஷன் அதிகமாகும், வீட்டில் அதிக நேரம் ஸ்டே பண்ண முடியாது, வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கணும், உங்கள் சுகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஏற்கனவே நோய் வாய்ப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் விதியை தரும். புரிஞ்சுங்களா? மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி என்பது பெரும் அளவு நெகட்டிவை தருவதற்கில்லை, உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதற்காகவே பயிற்சி இருக்கிறது என்றால் அது மிகையே அல்ல. உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்புகளும் சிறப்பாக ஒத்துழைக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை தரும் அமைப்பாகவே இருக்கும். சரிங்களா? தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த கடக ராசிங்கிறது கேன்சர் ராசின்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகம் கொண்டது. ராகுவிற்கான தெய்வங்களா உக்கிர தெய்வங்களை சொல்றாங்க. துர்க்கை, காளி இந்த மாதிரியான அமைப்புகளில் உள்ள தெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வரலாம். சந்திரன் அதியோகம் பெறதுனால, சந்திரனே உங்களுடைய ராசிநாதனா வர்றதுனால பெண் தெய்வங்களை எந்த அளவுக்கு கும்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி அம்சம் கொண்ட எல்லா பெண் தெய்வங்களையும் கும்பிடலாம். கேது பகவானுடைய உடல் நலம், வலிவு, முன்னேற்றத்திற்காக விநாயகப் பெருமான், ஆஞ்சநேயர் பெருமான், தியான முத்திரையில் இருக்கக்கூடிய அமைதியான தியானம் பண்ணக்கூடிய தட்சிணாமூர்த்தி போன்ற தெய்வங்களை வணங்கி வருவது சிறப்பை தரும். சரிங்களா? பொதுவாகவே ராகு கேது பயிற்சியில் அதிக நெகட்டிவான பலன்கள் இல்லாத ராசியில் கடகமும் ஒன்று. ஏன்னா கடகத்தின் மேலே ஒரு தனி சாஃப்ட் இருக்கும் ராகு கேதுகளுக்கு. இவர்கள் மகரம் கடகத்தில் அமர்ந்து வேதம் கற்று நவகிரக பரிபாலனை பெற்றார்கள்ங்கிறது புராண சாஸ்திரம். அதனால மகரமோ கடகமோ ராகு கேதுவால் பெரிதாக பாதிக்கப்படாதுங்கிற சூட்சுமமான விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மேசத்திலோ துலாத்திலோ எந்த கிரகமும் இல்லாமல் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, மேசத்திலையோ நீங்கள் பிறந்தபோது ஜாதகம் ஒன்று எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த ஜாதக அடிப்படையில் மேச ராசிலையோ துலா ராசிலையோ எந்த கிரகமும் இல்லாத நிலையில் பிறந்த கடக ராசிக்காரராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களை எந்த அளவுக்கும் துன்பத்தை தராது. ஒருவேளை அந்த ராசிகளில் ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவங்கள் ரீதியாகவே உங்களுக்கு சிக்கலோ அல்லது முன்னேற்றமோ இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆக ராகு கேது பயிற்சியை உங்களுக்கு சாதகமான பலன்களையே அதிகமாக வழங்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.